Hi friends, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா டேஸ்டான பால் கொழுக்கட்டை எப்படி செய்யறதுதாங்க விடையில பார்க்க போறோம். வீடியோக்குள்ள பார்க்கும்போது சாய்க்கு ஸ்பூட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமதீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாங்க. இப்போங்க பால் கொழுக்கட்டை எப்படி செய்யணும் பார்த்துடலாங்க. அதுக்கு பச்சரிசி மாவு ஒரு கப் அளவு எடுத்துருக்குங்க. பச்சரிசி மாவு பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கின பச்சரிசி மாவுங்க. வீட்டில் அரைச்ச பச்சரிசி மாவாக இருந்தால் கடாயில் போட்டு மிதமான தீ வச்சு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்படின்னா பால் கொழுக்கட்டை ரொம்ப சூப்பராக வருங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு பச்சரிசி மாவை மாற்றிடலாங்க. இப்போங்க ஒரு பவுல் எடுத்தாச்சுங்க. பச்சரிசி மாவை இப்போ இதை சேர்த்துடலாங்க. இப்போங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப் அளவு 1 கப் தண்ணி எடுத்து காய்ச்சி எடுத்துக்கணுங்க. தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ எடுத்து நம்ம மாவோட ஊற்றி டெஸ்ட் செஞ்சுக்கலாங்க. இப்போங்க காய்ச்சி வச்சுக்க சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க மீதி இருக்க சுடுதண்ணியும் சேர்த்துடலாங்க. 1 கப் சுடுதண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம ஆற வச்சிடலாங்க. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம இப்போ 1 கப் பச்சரிசி மாவுக்கு 1 கப் அதே கப் அளவில் வெல்லம் எடுத்துருக்குங்க. இப்போ எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு அதை ஜஸ்ட் கரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. 1 கப் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு எடுத்து வச்சுருக்குங்க. நம்ம எந்த கப்பில் பச்சரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் இப்போ வெல்லம் எடுத்துருக்குங்க. அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. பாகுபதெல்லாம் வர வேண்டியது இல்லைங்க. கரைஞ்சாலே போதுங்க. இது ஏதாவது டஸ்ட் இருக்குங்க. அதுக்காக தான் இப்போ வெள்ளத்தை ஃபஸ்ட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுக்கலாங்க. அதுக்கு தான் இப்போ வெள்ளத்தை கரைச்சிக்கலாங்க. இப்போங்க வெள்ளம் பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இங்க வடிகட்டி எடுத்தாச்சுங்க. இப்போங்க இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. இப்போ 1/2 லிட்ரு பசும் பால் எடுத்துருக்குங்க. இப்போ சேர்த்துடலாங்க. சேர்த்தாச்சுங்க. இப்போங்க பாலை காய்ச்சிக்கலாங்க. பால் நல்லா இப்போ பொங்கி வந்துடட்டுங்க. இப்போங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை மாவு பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சுங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாங்க. இப்போங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மாவை எடுத்து இப்போ உருட்டிக்கலாங்க. விரிசல் இல்லாமல் உருட்டிக்கலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டை மாவையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. இப்போங்க கொழுக்கட்டை மாவுலாம் நல்லா உருட்டி எடுத்தாச்சுங்க. பால் பார்த்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சுங்க. நல்லா பொங்கி வந்து இப்போ கொஞ்சம் சுண்டே இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டைங்களாம் சேர்த்துடலாங்க. இப்போங்க நம்ம உருட்டி கொழுக்கட்டை உருண்டைங்களா அப்படி ஒன்றுனா போட்டுக்கலாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா மொத்தமாக போட்டுறக்கூடாதுங்க. பார்த்தீங்கன்னா வேகும்போது எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துக்கலாங்க. இப்போங்க எல்லா கொழுக்கட்டை உருண்டைகளும் சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாங்க. இப்போங்க 7 நிமிஷம் நல்லா வெந்துக்கட்டுங்க. இப்போங்க 7 நிமிஷம் நல்லா கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா
நல்லா பால் கொழுக்கட்டை வெந்துருச்சுங்க. அடுத்து நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளைக்கரைசலை இப்போ சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்தாச்சுங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க ஒரு 2 நிமிஷம் கொதிச்சு கட்டுங்க. இப்போங்க 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க. 1/2 ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போங்க டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா சாய்கிஸ் ஃபுட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க.